ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பாமசாகி இது ஒரு இன்டென்ஸான கிரைம் சைக்காலஜிக்கல் லினித்துகின்ற உயிரையின் அவள் ஹஸ்பண்டை பார்க்குறக்கா வேற ஊர் போயிட்டுருக்கா இருக்கா போகிற கை கலந்தையும் கூப்பிட்டு கப்பலை போயிட்டுருக்கா இவன் அந்த கப்பலை போகிற வழியில இவன் சந்திக்கிற அனுபவங்கள் என்ன இவ வாழ்க்கையில் பார்க்க நிறைய ஆண்கள் என்ன மாதிரி இருக்காங்க அந்த ஆண்கள்னால இவளுக்கு வந்து பிரச்சனை என்ன இதெல்லாம் ரொம்ப ஹார்ட் ரீட்டிங்காக சொன்ன ஒரு படம் தான் பம்மசாகி இது ஆக்சுவலாக ஒரு ரெட்டிக் மூவ் சொல்லலாம் இந்த படத்தில் எக்கச்சக்கணும்னு ஒரு அழகு நன்றி இருக்கும் படத்தோட முன்ன பின் மாற்றி நான்கு நிறைய பண்ணியிருப்பேங்க பட் படத்தோட கிளைமேக்ஸில் தரமாக சம்பவம் இருக்கும் அதை பார்க்கற நமக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த பம்மசாகி ஸ்பைங்கிற மூவி சரி இப்போ அவங்க கதைக்கு வைப்பலாம் படத்தில் ஸ்டார்டிங்கே பிலிப்பைன்ஸுக்கு ஒரு கிராமத்தை வைப்பாங்க பார்த்தாங்க அங்கே ஒரு மீப்பர் வெளில வந்திருக்கோம் இதனால் அந்த கிராமத்துக்கு நிறைய வீடுகள் அடித்து கொண்டு போய் மக்களோட வாழ்நாள மாதிரி போயிருக்கும் இதில் பாதிக்கப்படுற பொண்ணு தான் நம்ம ஹீனோ நினைத்து பார்த்தா அவங்கள்ட ஒரு கை குழந்தை இருக்கு இவங்க ஹஸ்பண்ட் வேலை பார்க்குறதுக்கு வெளியூர் போயிருப்பார் இப்போ உங்களுக்கு இந்த ஊரில் என்ன செய்ய தெரில நம்ம ஹஸ்பண்டை தான் பார்க்க போகணுன்னு சொல்லி இவங்க ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற ஊருக்கு போகிறதா இருக்கா ஆனால் அந்த ஊருக்கு போகிறதுக்கு அப்பளம் தான் போயணும் இவ்வளோ சுத்தமாக காசே இல்லை அதே நேரத்தில் நிறைய மக்கள் இந்த வெள்ளத்தினால் வீடுகளில் இழந்து அவங்களுக்கு அப்பளேறி வேற ஊர் போகிறா இருக்காங்க இதான் சான்ஸ் நம்ம கிரைன் அங்க அடியில் வந்துட்டு இருக்கும்ல அது இப்படி மறைஞ்சி எப்படி கப்பல்குள்ள போயறா பட் அங்க ஒரு ஆள் மீனை பத்துல சார் அந்த பொண்ணு பாருங்க காசே கொடுக்க கப்பல் ஏறான்னு சொல்றப்ப அவங்க ஃபாலோ பண்ணிடுறாங்க பட் இவ அடிச்சு பிடிச்சி கேபின் எறிகிறா பட் ரெண்டு பேரும் மீன் வாடக்கி பிடிச்சி ஏமா நீ தானே யார்கிட்டையும் சொல்லாம கப்பல் ஏறது ஓ கையில யாரும் கை கொழந்த வச்சிருக்கா வா சார் நான் பாக்கணும் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு நம்ம மீனை நீங்க கூட்டி போற மாதிரி தெரியுது பட் அதுக்கப்புறம் என்னாச்சு நம்ம மீன் என்ன பண்ணாங்க இது பத்தியும் தெரியல பார்த்தா ஒரு விளையாடுல மீன் போகணும்னு ஊர் வந்துடுது இவ்வளோ குழந்தைய கூப்பிட்ட அந்த கப்பலோடு கீழே இறங்கிற அங்கே ஒரு ஆளை பார்த்து அண்ணா நான் சொக்கவே போய் வேணும் இங்கேருந்து எப்படி போகணும் கேட்டா என்னது வா ஏமா இங்கேருந்து பஸ் பிடிச்சி போனாலும் ஒரு நாள் ஆகும் கை குழந்தை கூப்பிட்டு எப்படி போகிறேன்னு கேட்டால் நடந்து போகிறேன்னு சொல்லுவா இதை பார்த்த நாளுக்கு சிரிப்பு தான் இருக்கும் ஏமா பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது அதனால ஏறி இப்போ நான் நடந்தால் கஷ்டம் சொல்கிறப்ப இவ்வளோ நடந்து போயிட்டே இருப்பா பார்த்தவளுக்கு முன்னாடி ஒரு பணக்கல் எடுத்து போய்ட்டு இருப்பாங்க தெரிய தனமா அவங்க பஸ் கீழே வந்துருமா உடனே இவ்வளோ ஓடிப்பே மேடம் உங்கள் பஸ் கீழ் வந்துருச்சு பார்த்து போங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவனுக்கு அச்சுமா இருக்குது ரொம்ப தேங்க்ஸ்மா வேறு யாராக இருந்தால் பஸ் ஆட்டை போட்டு காசு எடுத்துருப்பாங்க நீ அப்படியே கொடுத்துட்டேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக தான் இருக்கும் அப்புறம் லேடி கிட்ட ஹெல்ப் போய்ப்பா மேடம் இன்னமாதிரி ஏதாவது பஸ் ஸ்டாப் சொல்கிறாங்க அங்கே அங்கேயும் சொக்கையை போக முடியுமா அந்த பஸ் ஸ்டாப்புக்கு எப்படி போகிறேன்னு கேட்குறப்ப ஓ அந்த பஸ் ஸ்டாப் தான் புரியா நானும் அங்கே தான் போகிறேன் ஆமாம் ஒன்னாக போகும்னு சொல்லிட்டு அந்த லேடி ஒரு கேப் பிடிக்கிறாங்க அதில் இந்த பொண்ணை கூப்பிட்டு ஒரு அந்த பஸ் ஸ்டாப் வந்துடுது ஏமா நீ கேட்டேன் அந்த பஸ் ஸ்டாப்பு சரிம்மா நான் என் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த லேடி எங்கே கிளம்பி போயிடும் இவ்வளோ ஒரு விளையாள் பஸ் ஸ்டாப் வந்துவிட்டா சரி சொக்கவே போகிற பஸ்ஸில் ஏறி அந்த பஸ்ஸோட கடைசியில் உட்காந்துட்றா அப்போன்னு பார்த்தா குழந்தை பஸ்ஸில் அழுக ஆரம்பிக்குது உடனே இவ்வளோ அந்த குழந்தை பால் கொடுத்துட்டு கொடுத்துட்டுப்பாளைய அப்போ கட்டில் ரெண்டு பொருள் பசங்க நாம் நம்யனை பார்த்து என்ன பாப்பா குழந்தை பால் கொடுக்குறியா பார்க்கவே ஆரோக்கியமான இருக்கும் போலியே ஒரு பக்கம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலம் பேசிட்டு இருப்பாங்களே இது பார்த்த நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இதெல்லாம் தூரத்துலேருந்து ராணுவ ஆள் பார்த்துருப்பாரு அவருக்கு இதை பார்த்து குழந்தை வரும் பார்த்தா அந்த ஆளுக்கூட கன்னில் இருக்கே டே யாரா நீங்கள் மரியாதை இங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு கண்ணை கட்டுறப்ப அவங்களுக்கு கல் விட்டுருது சார் தெரியாமல் தக்காண்டு சொல்லிட்டு அவங்க தெரிச்சு அங்கே போயிருவாங்க இதுக்கப்புறம் அந்த ஆள் அந்த பொண்ணு பக்கத்தில் உட்கார்ரு ஆள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக ஜென்டல் மெனமாக தான் இருக்காரு அந்த பொண்ணு சீட்டுக்கு ஒரு சீட்டை விட்டு தள்ளி தக்காந்துருப்பாரா அப்படியே பஸ்ஸில் கூட்ட அதிகமாகிட்டே இருக்கும் கடைசியில் பார்த்தா பக்கத்து சீட்டில் உட்கார மாதிரி இருக்குது வேறு வழியெல்லாம் மீ வரும் அந்த புண் சீட்டில் உட்காராரு ஸோ பஸ் ஸ்டார்ட் ஆகி இங்கே போக ஒரு நோக்கி போய்கிட்டே இருக்குது கரெக்டாக கண்டக்டர் வந்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு இருக்காரா இது பாரு இந்த புண்ணு கிடைச்சதுன்னு தெரியல பக்கத்துக்கு நாளாக பார்த்து சார் உங்களால் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா எங்கிட்ட காசு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இதை வச்சு தான் குழந்தைங்க செலவுலாம் முடியும் நான் இங்கேருந்து சொக்கோவே வரைக்கும் போயிடணும் அது பஸ் டிக்கெட் காசு இல்லை உங்களால் முடிஞ்ச டிக்கெட் மட்டும் எடுத்தாங்கன்னு சொல்கிறப்ப ஏமா இதில் என்ன இருக்குது தாராளமாக எடுத்தாருன்னு அதை போட்டு டிக்கெட்டில் எடுத்துட்டு வர இதை பார்த்து அவளுக்காப்பையாக இருக்கும் சார் அந்த பொண்ணை பார்த்து அம்மா நீ யாருமா கை குழந்தையை கூப்பிட்டு காசு எல்லாம் ரொம்ப தூரம் கூறமா இருக்கே எங்கே போகிறேன் கேட்டால் அதுவா சார் நான் ஒரு கிராமத்தில் இருந்தேன் என் ஹஸ்பண்ட் வேலை பார்க்குறதுக்காக சொக்கவே போயிட்டாரு நானே குழந்தை அங்கே இருந்தோம் பட் ரீசண்டாக வெளில வந்து எங்கள் கிராமம் போயிடுச்சு நாங்கள் தங்கியிருந்த வீடு எல்லாமே தண்ணியோட தனியாக போயிடுச்சு எங்கள் சொந்தக்காரங்களும் வேற ஊர பார்த்து போயிட்டாங்க எனக்கு எங்கே பொண்ணு தெரில சரி நான் அப்போ நான் புதுசு பார்க்க போகணும்னு சொல்லி தான் இப்போ அங்கே போயிட்டுருக்கேன் இதா சரி வாழ்க்கைன்னு சொல்கிறப்ப அப்படியாம்மா ஆமாம் அவன் புருசாக அந்த ஊரில் இருக்காரு நீ இந்த ஊரில் இருக்க எப்படி ரெண்டு திரு காதல் இருந்துச்சு நம்ம அங்கே போகிறதுக்காக பல மணி நேரம் ஆகும் நீ சொன்ன கதை கேட்டு வந்துட்டு இருப்பில்ல நல்லா ஜாலியாக பேசிட்டு போடான்னு சொல்கிறப்ப அது கூட பேச ஆரம்பிக்கிறா ஆக்சுவலோட கதையோ சோமமான கதை தான் நம்ம கூட அஞ்சு இருக்கோம் அப்போ உங்கள் அப்பா லால் அடிப்படைய போயிருப்பாரு ஒழுக்குன்றது எங்கள் அம்மா பண்ணுறான் பட் உங்கள் அப்பா இருந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா மணல் நம்பதி போட்டுருப்பாங்க ஒரு கட்டத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆகி போட்டு இறந்து போயிருப்பாங்க இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு என்ன சார் தெரில அப்போதைக்கு அவளுக்குன்றது அவங்க அத்தை மட்டுந்தான் சேர்ந்து வரையும் இல்லாமல் அவங்க அத்தையோட கூட வச்சுட்டாங்க பட் அவங்க அத்தையோட ஃபேமிலி வறுமையான ஃபேமிலி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மீன் அங்கே வளர்ந்துட்டு இருந்தா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நம்ம மீன் ஒரு பதினாறு வயசுல இருக்கும் இவன் அந்த வீட்டில் இருந்துட்டு சின்ன சின்ன சில வேலைகளை பார்த்துட்டு வீட்டுலேயே பார்த்துட்டு இருப்பா அப்போ ஒரு நாள் இங்க மாமா பக்கத்தில் இருந்துருப்பாரு சொல்லப்போனால் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக போய் பண்ணியிருப்பாரு ஹே என்ன இங்கேருந்து போவ பார்க்குற மாமாலே இங்கேருந்து போகணுன்னு வச்சுக்கேன் கத்தில் குச்சினுன்னு மிரட்டி அந்த பொண்ணுட்டு தப்பாக நடந்துருப்பாரு இதை பார்த்து நம்ம மீன் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பா இதை போய் எங்கள் அத்தைக்கிட்ட சொன்னா ஏன்டி என் புதுசை பார்த்து

பார்த்து ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த போய் ஃபோன் பண்ணியிருப்பான் ஹேய் இப்போ நீங்கள் தனியாரையும் கேள்வி உன்னை பார்க்க வரலாமு சொல்லி அந்த பொண்ணு பார்க்க வந்திருப்பேன் ஹே நீ இதுக்கு இங்கேருந்து கஷ்டப்படுற கூட வா நான் தனியார் வீட்டில் இருக்கேன் நீ எங்கள் கூட ஜாலியாக சொசாக வரலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கூட்டி போயிருப்பான் பட் அப்போ தான் தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணு கலந்து கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க ஒரு ரெண்டு பேரும் கலனமாதிரி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இப்போ வரைக்கும் குழந்த இல்லை அதனால் என்னை வீட்டுக்கு கூட்டி போய் ஒரு வேலைக்கெழம வச்சுட்டு இருந்தான் நானும் சேரணு அந்த இருந்து வீட்டை வேலை பார்த்துட்டு இருந்தேன் சொல்லப்போண்ண அவன் நல்லா தான் பார்த்துக்கிட்டான் அந்த ஒய்ஃபுமே என்னோட ஒரு கூட பிறந்த தங்கச்சி மாதிரி பார்த்துக்கிட்டேன் எனக்கு என்னென்ன பொருட்களாக தேவைப்படுச்சோ அதெல்லாம் தாராளமாக இருந்திருந்தேங்க நானும் ரொம்ப ஹாப்பியாக அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்போதான் எனக்குமே சில ஒண்ணு சீட் வரச்சு நான் இருந்த பக்கத்து தான் அந்த மாமப்பாய்னு இருப்பேன் அவனும் ஒய்ஃபும் நைட்டான ஒன்றா வந்துட்டு எனக்கு அவங்க ஒன்னாக்க சவுண்டை கேட்குறப்பே சில வகையான ஃபீல் கிடச்சிட்டே இருக்கும் நான் அடிக்கடி உங்கள் ரூம் எட்டி பார்ப்பேன் ரெண்டு பேரும் ஃபிசிக்கல் ஒன்றா கதை பார்த்து எனக்கு சில ஃபீலிங் வந்துகிட்டே இருக்கும் எனக்கும் இதே மாதிரி ஏதாவது ஒரு ஆண் கூட ஒன்னாக்கெல்லாம் தோணும் இதுக்காக நான் மேஷில் சொல்லிகிட்டு இருப்பாளா இதை கதையை கேட்குற ஆடு ஒன்றும் புரியல ஏமா நான் உன் காதல் கதையை கேட்டால் நீ காம கதை இருக்கே இந்த கதையில் இப்போ வரைக்கும் புதுசாக வர உன் உங்கள் புருஷங்கன்னு கேட்டால் அதுவா அந்த மாமா அப்பா இருக்கார்ல அவரே ஹஸ்பண்டு நான் மீதி கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ சொல்ல ஆரம்பிக்கிறா இந்த மாதிரி எனக்கு அவரே அறியாமல் அவர் மூணு ஒரு ஃபீலிங் ஆரம்பிச்சிருச்சு அவர் எப்படியும் பக்கத்தில் இருக்காரோ அப்போ அவர் மொழி ஒரு காரம் ஆரம்பிச்சிருச்சு நானும் அடிக்கடி அவர் கிஸ் பண்ண ஆரம்பித்தேன் என்னென்னு தெரில அவருக்கும் எனக்கு பிடிச்சிருந்துச்சி அவர் ஒய்ஃபை விட்டு என் கூட அடிக்கடி பழக ஆரம்பித்தார் இதுவே எங்களுக்குள்ளே ஒரு அஃபராக மாற ஆரம்பிச்சிச்சு அவர் ஒய்ஃபுக்கே தெரியாமல் நாங்கள் நிறையா விட்டு ஒன்றா இருந்தோம் இது மூலிமா நான் புரியானேன் இதை பார்த்து ஒரு பயமாக இருந்துச்சு ரெண்டு பேரும் ஒரே வீட்டு அந்த பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு என்னை தண்ணியை கூட இந்த கிராமத்தை திட்டாரு அதான் இது இதுக்கு கூட இந்த கிராமம் நீ பேசாமல் இரு உன்னை அடிக்கடி எப்போயாவது பார்க்க வருவேன் உனக்கு தேவையான காசு தருவேன்னு சொல்லிட்டு என்னை அங்கேயே விட்டு போயிட்டாரு ஸோ நான் இருந்து இந்த குழந்தைய பார்த்துக்கிட்டேன் பட் அவர் அப்போ தான் கடைசியாக பார்த்தது ஆனால் அதுக்கப்புறம் நான் இப்போ வரைக்கும் அவர் பார்க்கவே இல்லை ஆனால் மாதம் மாதம் கரெக்டாக காசு அனுப்பிடுவார் ஆனால் இப்போ ஃப்ளட்டு வந்துச்சுல அதுக்கப்புறம் வாழ்வு தாரமே மொத்தமாக போயிடுச்சு அது போய் இப்போதையும் ஒரு கை குழந்தை இருக்குது இந்த குழந்தை வளர்ந்து நாளைக்கு யார் அப்பான்னு கேட்கும்ல அப்போ அந்த குழந்தைங்க அதை காட்டணும் அதனால இப்போ ஹஸ்பண்டை பார்க்க போய்ட்டுருக்கேன் இதுதான் என் கதை சொல்கிறப்ப இது கேட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது சரிம்மா நீ இது கழுகாதே அதை நான் இருக்கில்ல நீ இங்கேருந்து ஹஸ்பண்டை பார்க்க போகிற வரைக்கும் நான் கூட இருப்பேன் உனக்கு தேவையான நிலச்சி பார்த்துக்குவேன் ஓகேன்னு கேட்குறப்ப அவள் சிறு பஸ்ஸில் போயிட்டே இருக்கா அப்போ பஸ்ஸில் டிவி ஓடிட்டுருக்குமில்ல அதில் பார்த்தா ஒரு பிரேக் நியூஸ் ஓடிட்டு இருக்கோம் இந்த மாதிரி கப்பலேந்து சில அதிகாரிகள் மறுமோண முறையில் இறந்து போயிருக்காங்க மொத்தம் நாலு பேர் இறந்து போயிட்டுருந்தது நியூஸ் சொல்லிகிட்டு இருக்குமா ஆனால் அந்த கண்டெக்டர் அந்த டிவி ஆஃப் பண்ணி போட்டுருவாரு பார்த்து இதை பார்த்து நம்ம நைட்டாக பயப்பட மாதிரி தெரியுது பக்கத்துக்கு நாள பார்த்து சார் நான் என் வீட்டுக்கு ஒரு ஃபோன் பேசணும் உங்கள் ஃபோன் கிடைக்கணும்னு கேட்குறப்ப அவர் ஃபோன் தருவாரா இவ்வளோ ஃபோன் பண்ணி பட் ஃபோன் போகிற மாதிரி தெரில சாரி சார் ஏ சிக்னல் ப்ராப்ளம் போகல ஃபோன் போகல நீ நீங்களே வச்சோன்னு கொடுக்குறப்ப ஏமா உன் கையில் ஃபோன் கூடவா இல்லை எப்படி உன் புதுசாக பேசும் கேட்டால் அதுவா சார் அது ஒரு பெரிய கதை என்கிட்ட ஆக்சுவலாக ஒரு ஃபோன் இருந்துச்சு நான் வர வரல கப்பலில் இந்த ஊருக்கு வந்தேன் ஆனால் காசு இல்லாதனால என்னால் அந்த கப்பலை போக முடியல என்னால் யாருக்கு தெரியாமல் இல்லீகலாக நான் அந்த கப்பலுக்குள்ளே போனேன் பட் அங்கேருந்து அதிகாரிகள் பார்த்துட்டாங்க ஏமா நீ தானே டிக்கெட் எடுக்காமல் அந்த கப்பல்க்குள்ளே வந்தது மறுதான் வெளிவானு சொல்லிட்டு என்னை தனியாக கூப்பிட்டு போனாங்க நான் ஆனால் அவங்க என்னை பாதையில் இந்த கப்பலோட்டை அனுப்பிடுவாங்கன்னு தான் பார்த்தேன் ஆனால் அவங்க என்ன அங்கேருந்து அவங்களோட மேலே எதிரி பார்க்குட்டி போனாங்க அவர் ஏன் ஒரு ஃபேவர் கேட்டார் ஓ நீ தனியாக ஒரு புசனை பார்க்க போயிட்டுருக்கேம்மா எங்கள் ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே ஃபோன் பண்ணிக்கிட்டாங்க தனிய கையில் இருக்கிற குழந்தைய பார்த்து ஓ குழந்தை கூப்பிட்டா இங்கேருந்து போக பார்த்துருக்கேன் ஏமா இங்கேருந்து ஹோசல் பழம் பார்க்குறியே அதோட நியாயமாக இருக்கும் இதுக்கு நீ எதாவது வலை கொடுத்தாங்கனுமே சரிடா இன்னும் குழந்தை கூப்பிட்டா இங்கேருந்து போங்க நான் அந்த பொண்ணை பார்த்துக்குறேன்னு போட்டு தானே கூப்பிட்டு போயிருப்பாரு இங்கே பாருமா நீ இங்கேருந்து நீ போக வேண்டிய ஊருக்கு ஃப்ரீயாகவே போய்க்கலாம் ஆனால் அதுக்கு சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியானுமே நீ இன்னைக்கு நைட்டு எனக்காக என் கூட இருந்து சொல்கிறப்ப இதை பார்த்து நினைச்சனே தெரில தெரியல சார் நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் சார் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க நான் இங்கேருந்து போகிறேன் சொல்கிறப்ப அதெல்லாம் போக முடியாது மறுபடியா ட்ரெஸ்ஸை கழட்டு ட்ரெஸ்ஸை கழட்டியா இல்லை அவங்களுக்கு கூடவா தான் கை கொழந்திருக்கு நான் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உன் குழந்தைக்கு கடலை போட்டுருவாங்க சொல்லவான்னு கேட்குறப்ப இவங்களுக்கு என்ன செய்ய தெரில வேறு வேற வழக்கு நைட்டு அவர் கூட ஒன்றா இருக்கா அது ஜஸ்ட் அவர் கூட மட்டும் இல்லாமல் அவள் ரெண்டு பேர் கூட்டியிருந்தாங்களே அந்த ஆள் கூட ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குது அவன் அந்த குழந்தைய வச்சு நல்லா ப்ளகன் பண்ணாங்க ஏமா என் கூட ஒன்றா இருக்கே இல்லையா இல்லைன்னா அந்த குழந்தைய கொண்டு கொண்டோடனே அவள் நல்லா மாற்றிருப்பாங்க இவளுக்கு நிச்சயம் தெரில வேறு வழி இல்லாமல் அந்த மூணு பேர் ஒன்று வந்துருப்பா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரிம்மா இது கேட்டு அந்த கப்பலையும் ஃப்ரீயாக போய்க்கலாம் இந்த இந்த சாப்பாடு சாப்பிட்டுக்கோ பட் நாங்கள் இன்னொரு பண்ணுங்கிற விஷயத்த இப்படி சொல்லக்கூடாது நீ இப்பா கேபின் இவ்வளோ படுத்துங்க போயிட்டாரு ஓகேன்னு சொல்லிட்டு அந்த படம் விட்டுட்டு போயிடுவீங்க இதை பார்த்துட்டு மீன் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதை இங்கே வெறும் இந்த பொண்ணு மட்டும் சேராங்கன்னு பார்த்தா அது மட்டும் கிடையாது இங்கே ஒவ்வொரு வாட்டி போட்டு போவீங்களே அப்போ அங்கே பார்த்து சில பொண்ணுங்களா இருக்கும் ப்ராஜெக்ட் பொண்ணுங்களை பார்த்து ஏமா என் கடல்களை வரியா நல்லா காசு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டி போவீங்க தின அந்த பொண்ணு எந்த அளவுக்கு ஃபோஸ்ட் ஃபுல்லாக ரேப் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ண அனுப்பிவிட்ருவாங்க இன்னமாதிரி ரொம்ப மோசமானதா இந்த மூணு அதிகாரிகள் இதெல்லாம் பார்த்து மீன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் அவ்வளோ அங்கேருந்து இந்த தங்குற இடம் இருக்கும்ல அந்த இடத்துக்கு போவா பார்த்தா அவளுக்கு இடத்துல ஒரு கட்டல் இருக்கும் இவன் அந்த கட்டில் உட்காரப்ப அவளுக்கு பக்கத்தில் ல இருக்காங்க அவங்க பார்த்த அந்த நாட்டு மருந்து விற்கிற பாட்டி மாதிரி இருக்கு அந்த கப்பலுக்கு நிறைய பேருக்கு மருந்துல வித்து காசாக்கிட்டு இருக்குமா இதை பார்த்து மீன் கச்சிரம் இருக்கு என்ன பாட்டி கப்பலை வியாபாரம் மாத்திருக்க போலயே நிறைய பேர் விற்கிற மாதிரி சொல்றப்ப அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாப்பா சரி ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்ன லைட்டா முதுகுளிக்கிற மாதிரி இருக்கு இந்த எண்ணெய் கொஞ்சம் தேயின்னு சொல்கிறப்ப என்னது என்னையா இது தேய்ச்சி என்னங்கன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு இது ஒன்றும் சாதாரண தேங்காய் அண்ணன் கிடையாது இது மூலிகை என்ன இது மாதிரியான மூலிகைகள்லாம் நம்ம காடுகள் மட்டும் கிடைக்கும் தேய்ச்சி விட்டுன்னு சொல்கிறப்ப இவ்வளோ தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டி எண்ணெயை வாங்கி அவங்க பேக்கில் வச்சுட்டு இருப்பாங்க பார்த்து அந்த பாட்டிக்கிட்ட நிறைய பாட்டில் இருக்கிற மாதிரி இருக்கு சில பாட்டில் பார்த்தா சில விதைகள் இருக்கிற மாதிரி இருக்குது பாட்டி இதில் என்ன மறந்து இதெல்லாம் யாருக்கு தருவாங்கன்னு கேட்குறப்ப இதை பார்த்து அந்த பாட்டிக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஹேய் கொஞ்சம் அமைதியாரு இதை பற்றி உங்கள்கிட்ட தனியாக பேசுகிறேன் என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு தன்னியோட இடத்து ஊட்டிப்பாங்க பாத்தியா என் மூணு பாட்டில் இருக்குல்ல இந்த மூணு பாட்டிலுமே ரொம்ப மோசமான ஒன்று இது ஆக்சுவலாக மூலிகை கிடையாது இது விஷம் ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்குது பார்த்தியா இது ரொம்ப கொடூரமான விஷம் இது மாதிரி ட்ரிங்க்ஸில் கலந்த போதும் அடுத்த செகண்ட் இறந்து போயிடுவாங்க அடுத்து ரெண்டாவது இருக்கு பார்த்தியா இது கொஞ்சம் ஸ்லோ பைசன் மாதிரி இதை கலந்தோம்னா ஒரு மூணு நாள் மரம் ஆகும் ஆள் நாளாக வாஞ்சி போய் இதெல்லாம் புடிங்கி போய் அப்படியே கொடூரமாக இறந்து போயிடுவாங்க இதே மாதிரி அந்த மூணாவது மருந்தும் இதோட எஃபெக்ட் வரதுக்கு ஒரு நாள் ஆயிரும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அவங்க சாப்பிட்றப்ப நல்லா வேர்த்த போய் காசு மாதிரி இருக்கும் அப்படியே கொஞ்சம் ஆயிரம் மரம் தள்ளி அங்கே அப்படியே இறந்து போயிடுவாங்க இந்த கொடூரமான மூலிகை இதுன்னு சொல்கிறப்ப இதெல்லாம் அந்த பொண்ணு பார்த்துருப்பா இதை அவ்வளோ பார்க்குறப்பெல்லாம் இவ்வளோ ரேப் பண்ணாங்க இருக்காங்கல்ல அந்த ஆஃபீஸரை கொண்டு மரம் தோண்டிட்டு இருக்கோம் இவங்களுக்கு சேர்ந்து திரும்ப அந்த கேபினுக்கு போய் அங்கே படுத்துக்கணும் தான் பார்த்துருப்பாங்க திரும்ப ரெண்டு பேர் வந்து ஏமா நீங்கள் தான் இருக்கியா சரி வா கேப்டன் உன் கூப்பிட்டாரு உன்னை பார்க்கணும்னு ஹாஸ்பிட்டலான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு என்ன சார் தெரில வேறு வழி இல்லாமல் குழந்தை இந்த பாட்டிட்டு கொடுத்து பாட்டி இந்த குழந்தைய பார்த்துக்கோங்க நான் போயிட்டு வரேன்னு அந்த பொண்ணு அங்கேருந்து போகலா அந்த பொண்ணை பார்க்குறப்பே இந்த பாட்டி தெரிஞ்சு போச்சு இப்போ அந்த பொண்ணை கூப்பிட்டு புதுசாக ஒரு கேப்டன் பார்க்க போவாங்க இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு ஆஃபீஸரு இவ பார்த்தா கேப்டன் பார்க்க போயிருப்பாங்க கேப்டன் கிட்ட ரூமில் வர்றப்ப ஏமா நான் உன்னை பற்றி கேள்விப்பட்டேன் கை குழந்தை கூப்பிட்டு ஃப்ரீயாக கப்பலை போயிட்டுருக்காமே இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஃப்ரீ கிடையாது ஒன்று தான் ஒன்று கிடைக்கும் நீ என் கூட ஒன்றாருன்னு சொல்கிறப்ப சார் சார் வேணா சார் நாளிட்டே இந்த ஆஃபீஸர் கூட ஒன்றா இருந்து அவங்க என்ன ஃபோர்ஸ்ஃபுல் ரேப் பண்ணுங்க இதெல்லாம் வேணாம் சொல்கிறப்ப பார்த்தியா அவங்களாம் பண்ணியிருக்காங்க அப்போ நான் பண்ணக்கூடாதா என் கூட ஒன்றார் இன்கேஸ் சொன்னாலாம் மட்டும் நினச்சிக்கேன் ஒன்றையும் கொள்ளுவேன் உங்கள் குழந்தையும் கொள்ளுவேன் இந்த நடுக்கடையில் ஒன்று கொண்டை கூட யாரும் தெரிய போகிறது இல்லை நீ என் கூட இருந்தானு சொல்கிறப்ப இந்த பொண்ணுக்கு என்ன தெரில வேறு வழி இல்லாமல் அந்த கேப்டன் கூட ஒன்றா மொத்தம் இந்த கப்பலே நம்ம ஈரையின் நாலு பேர் லேப் பண்ணப்பட்டிருக்கா இதெல்லாம் கதையை சொல்கிறப்ப அந்த ராடு குழந்தை வருது அடைச்சே ஆம்பளை இந்த அளவுக்கு கேவலமாக இருக்கா இங்கே ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு கொடுக்கணும் எக்ஸ்ப்ளை பண்ணிருக்கான்னு நினச்சி அவன் ரொம்ப அர்த்தப்படுவான் இவ்வளோ அதுக்கேற்றது நடந்த கதையை சொல்லாமல் வந்துருப்பா ஆனால் அதுக்கேட்டு நடந்ததை இவன் மனசு நினைச்சி பார்க்கறேன் சொருப்பா இந்த மாரி அந்த நாலு பேர் நம்ம மீன் ரெடி பண்ணியிருப்பாங்களே இதை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அழுகிட்டே திரும்பவும் அந்த கேப்டன் வந்துருப்பா அந்த பொண்ணு வரதை பார்த்து இந்த பாட்டி தெரிஞ்சு போயிருக்கோம் அவங்கள்ட்ட இருக்கிற வதையெல்லாம் கொடுத்து என்னம்மா இதை வச்சுக்கோ அந்த நாலு பேர் சும்மா விடாதே நீ இதுக்காக உங்களுக்கு கொள்ளணும்னு சொல்கிறப்ப இதை பார்த்துன மீன் குறி வந்திருக்கோம் உடனே அங்கேருந்து அந்த கேபிட் ரூம் போயிருப்பா பார்த்தா இதுக்கு முன்னேற ஆஃபீஸர் ரெண்டு பேரும் நான் மீன் கூட்டி போயிருப்பாங்களே அவங்க அங்கே வந்துருப்பாங்க நல்லா ஜாலி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஓ நீ எங்கே வந்துருக்காமா சரி உள்ள போ ஒரு சரக்கு போட்டில் இருக்கும் எங்கள் சார்க்கு சரக்கு விட்டேன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சரக்கு ஊற்று போயிருப்பா பட் அந்த சரக்கு கூடவே அந்த விதையை அரைச்சி போட்டிருப்பா அது அந்த மூணு பேர் கொடுத்துருப்பா இதுப்போ இன்னும் சரக்கு எடுத்து அந்த கேப்டன் கொடுத்துருப்பா அதை கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் ஸ்லோவாக ஒர்க்க ஆரம்பிச்சிருக்கோம் அந்த கேப்டனில் வேறு பே ஆள் நிற்க முடியாமல் இருப்பார் சரிப்பா பக்கத்தில் ஹார்பர் ரங்கன்னு பாரு அங்கே கப்பல் நீப்பட்டு நான் போய் ரூமில் படுத்துங்கிறன்னு சொல்லிட்டு அவர் கூட உள்ளே போயிருப்பார் பார்த்த கொஞ்ச நேரத்துலேயே அவர் இறந்து போயிருப்பார் அவர் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அங்கே நாலு பேர் இறந்து போயிருப்பாங்களா இதை பார்த்து கப்பலுக்கு யாருக்கு கொன்றும் புரியல எமர்ஜென்சி எமர்ஜென்சின்னு சொல்லி மெடிக்கல்லேருந்து நிறைய பேர் இருந்திருப்பாங்க கரெக்டாக எங்கள் கப்பலும் ஒரு இடத்துல கரம் உறங்கிருக்கும் இதான் அந்த பாட்டி போக வேண்டிய ஒரு சரிம்மா நான் போயிட்டு வரேன் நீ குழந்தைய பார்த்து நான் பார்த்துக்கணும்னு சொல்லி அந்த பாட்டு இங்கேருந்து போயிருப்பாங்களா இதை பார்த்து அந்த பொண்ணு பயமாக இருக்கும் ஏன்னா தான் அந்த நாலு பேர் கொண்டிருக்கா தான் கொண்டான்னு தெரிஞ்சால் நாளைக்கு எதுவும் பிரச்சனை வரும்ல பேசாமல் நம்மளும் இங்கே இறங்கிடுவோம்னு சொல்லிட்டு அவன் பேர் இறங்கியிருப்பாள் you <laughs> இதெல்லாம் நம்ம படத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தது பாட்டு அந்த ஊருக்கு வந்திருப்பா அதுக்கப்புறம் பஸ் எழுந்திருப்பா அந்த ஆடுகையே எல்லா கதையும் சொல்லிவிட்டுருப்பா ஆனால் இவ்வளோ தான் நாலு பேர் கொண்டாங்க அந்த அந்த ஆடுக சொல்லவே இல்லை அதனால் டிவியில் நாலு பேர் எந்த பண்ணதை பார்த்தோன்னே லைட்டாக பயமாக வந்திருக்கும் இப்போ இவங்க கூட பஸ்ஸில் போயிட்டு இருப்பாங்களா கரெக்டாக அங்கே போகிற வழியில் சமயம் மழை பெய்ய ஆரம்பிக்குது நாளில் இடியே புயல் ஒழுத்தங்கிட்டு இருக்கு பஸ் டிரைவர் வண்டி நிப்பாட்டி இங்கே பாருங்கள் பெருசாக வர மாதிரி இருக்கு என்னால் இப்போதைக்கு பஸ் எடுக்க முடியாது இங்கே பக்கத்தில் இப்போதைக்கு ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே ட்ராப் பண்ணுறோம் நீங்கள் இப்போ சாப்பிட்டு அங்கேயும் போட்டு தூங்குங்க நாளைக்கு காலையில் தான் திரும்ப பஸ் எடுப்போம்னு சொல்கிறப்ப இவளுக்கு அனுசரித்தரல கரெக்டாக அந்த ராட்ன மீனை பார்த்து எங்க நீங்கள் குழப்புறீங்க சாப்பாடுக்குள்ள எந்த ஒரு கவலையும் கிடையாது நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலுக்கு கூட்டி போவேன் மீன் தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் அந்த அதுக்கப்புறம் மீனுக்காக ஒரு ஃபோன் தருவேன் இந்தாங்க எத்தனை நீங்க ஃபோன் எல்லாம் மற்றவங்க கேட்க போறீங்க இந்த ஃபோன் வச்சுக்கோங்கன்னு நான் மீனுக்காக போன் தருவேன் இதை பார்த்து பொண்ணுக்குமே ஒரு மாதிரி இருக்கும் சே என்ன மனுஷன் நல்லா பாத்துக்கிறான்னு எடுக்கிறப்ப அப்போ திருஷ்டிக்கிறேன் எங்க நீங்க தனியாக இருக்க போறீங்க நான் ரூம் புக் பண்ணுறதா இருக்கேன் வேணா கம்பெனி நீங்கள் அங்கே வாங்கல நல்லா ஜாலியாக ஒன்றா படுத்துக்கலான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து பொண்ணுக்கு கோந்த வருது அடா பாவி இவ்வளோ நேரம் நல்லா மாதிரி பேசிட்டு கடைசி நீங்கள் இந்த மாதிரி இருக்கே சரி என்ன பண்ண இவ்வளவு நேரம் நமக்கு ஹெல்ப் பண்ணி நமக்கு தேவையான நிலை தயங்க கொடுத்துருக்கேன் சரி போக இவ்வளோ நாள் கூட சேர்ந்து ரூமுக்கு போகிறா ரெண்டு பேர் இப்போதைக்கு ஒரே ரூமில் இருக்குங்க பட் அப்போ அவன் ஒரு ஜெல்டு மரமாக தான் பீ பண்ணிட்டு இருப்பேன் மேடம் நீங்கள் ரூமுக்கு போங்களேன் நானும் மற்றவங்களும் மறு கிடையாது நீங்கள் போய் தாராளமாக ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி குளிச்சுட்டுக்கலாம் இங்கே யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சரி நம்பி ரூமுக்குள்ளே போகிறா ட்ரெஸ்ஸை நம்ம போய் குளிச்சுட்டு இருக்கிறப்ப இவன் திட்டி பார்த்துட்டு இருப்பான் நான் மீன் டெஸ்கெல்லாம் பார்த்த உடனே எனக்கு டெம்ட் ஆயிரும் உடனே பாத்ரூம்குள்ள போய் நான் மீன் ஃபிசிக்கல் ஒன்றாக்க ஆரமிப்பேன் இவ்வளோ வேண்டாம் விருப்பா அந்த ஆளுக்கூட ஒன்றாக்கிற மாதிரி இருக்குது நைட் ரெண்டு பேரும் ஒன்றா படுத்துங்க நான் மீன் நல்லா படுத்துங்கிற மாதிரி இருக்குது கரெக்டாக அப்போதைக்கு அந்த ஃபோன் கால் வருது அதை பார்த்து நான் பயந்து போயிடறான் தானே ஒரு ரூம்குள்ளே போய் அம்மா நான் இந்த பஸ்ல தான் வந்துட்டு இருந்தேன் பட் வர வர பார்த்து சமயம் மழை போயிருச்சு ஆனால் பஸ்ருச்சு கண்டிப்பாக நான் நான் ஊருக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு அவன் உயிர் பேசுகிற மாதிரி இருக்குது அப்போ தான் நமக்கே தெரியுது இந்த ஆளுக்கு ஆடே கடன பட் நம்ம மீன் கிட்ட உத்தவமாக அடிச்சுட்டு இருக்கேன் இப்போ நைட் நான் மீன் தூங்கிட்டு இதான் சான்ஸ் நான் பாட்டு அவன் பாட் போயிடுறான் கட் பண்ண அடுத்தாலும் கால இருக்கும் நம்ம பாப்பா பார்த்தா ரூம்ல இருக்கமா தெரியல நைட்டு நம்ம யூனி யூஸ் பண்ணிட்டு அவன் பாட்டு போயிட்டே தெரியுது இதை பார்த்து லைட்டில் ஒருத்தமா இருக்கும் பட் எதுவுமே கவலைப்படாத மாதிரி குழந்தை கூட பஸ்ல போயிட்டே இருப்பா அவள் ஹஸ்பண்ட் தேடி செகவே போயிட்டு இருப்பா இதே நேரத்தில் இந்த பக்கம் அந்த ராடாக அமைப்பாங்க பார்த்தா அந்த ராடு அவன் வீட்டுக்கு வந்திருப்பான் அவனுக்குன்னு ஆகி ரெண்டு மூணு பசங்களாக இருப்பாங்க ஜாலியாக உட்காந்து இருப்பான் அப்போ தான் டிவியில் ஒரு நியூஸ் இருக்கு ஒரு முக்கிய செய்தி இருபத்தி மூணு வயசான பொண்ணு அவள் பேர் லினித்து அவள் லைட்டாக மழலாம் பாதிக்கப்பட்டவன் அவளுக்கும் ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை இருக்குது போல் அதுப்போட குழந்தை கருளையும் இறந்து போயிருக்கு இதனால் கோமன் அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு குழந்தை போட்டு போயிட்டா இதுப்போ கப்பலில் நிறைய பேரை அவள் கொண்டா செய்தி வந்துட்டுருக்கு அந்த பொண்ணு கடைசியாக அவர் ஹோட்டலில் வந்துருக்கா அந்த பொண்ணுக்கு சாப்பாடு கொடுத்து அவள் கூட கூட்டாலுமே வாழ்ந்துருக்கான் அந்த ஆல்ரெடி சிசிடி ஃபுட்டேஜில் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ப்ளே பண்ணி வைப்பாங்க பார்த்தா எத்தனை நைட்டு நம்ம மீனுக்கு சாப்பாடு எங்க கொடுத்துருப்பாள் அந்த வீடியோ போயிட்டுருக்கோம் இதை பார்த்து ஒய்ஃபுக்கு உட்கோந்து வருது யோ இது நீ தானையா நீ என்னே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ராடு ஒன்றும் புரியல பார்த்த ராடு ஒரு கொலை மாதிரி என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்த எனக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கு கரெக்டாக அண்ணன் பார்த்து அங்கே போலீஸ் வந்துடுவாங்க மேடம் இது ராடோட வீடு தானே இவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இவர் அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்கிறப்ப ராடு ஒன்றும் புரியாமல் இருக்கு பார்த்த ராடோட பேக்கில் அந்த மூலிகை அதான் இருக்குல்ல அதெல்லாம் அங்கே தான் இருக்கும் ஆக்சுவலாக நம்ம மீன் கப்பலாச்சும் அந்த ஆட்களை கொண்டுருப்பாள் அந்த பழியை தூக்கி ராடு மேலே போட்டா இப்போ மொத்த போலீஸும் ராட அரஸ்ட் பண்ணிருச்சா இதை பார்த்தனுக்கு ஒன்றும் ாம இருக்கு சார் நான் எதுவும் பண்ணு சார் அந்த பொண்ணு சம்பந்தமே கிடையாது என்ன சொல்றப்ப போலீஸ் கேட்காம தெரியல ஆள் அரஸ்ட் பண்ணி அங்கேருந்து கூட்டி போவங்களே அவனு போலீஸ்க்கு பயந்து அங்கிருந்து உலான்னு பார்ப்பான் இதனால அவர் வழியில் போலீஸும் அந்தாலும் ரிக்ரூட் பண்ணுற மாதிரி இருக்கு அந்த ராடு அங்கேயே இறந்து போறான் பார்த்தா கடைசியா நம்ம ஹீரோயின் ரொம்ப ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கு அவளே அவள் லைஃப்பை பற்றி ஒரு கதையை சொல்ற மாதிரி இருக்கு ஆக்சுவலாக படத்தோட நடுவில் இவர் ஆடுகள் சில கதையெல்லாம் வச்சிருப்பாள் அந்த கதை எல்லாமே ஃபேக்கான கதை அதாவது எனக்கு ஒரு மாமா பையன் இருந்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நானும் அவனு அஃபார்ல இருந்து குழந்தை பற்றி சொல்லியிருந்திருப்பால இது எல்லாமே ஃபேக்கான கதை ஆக்சுவலாக மீன் சின்ன வயசுலேருந்து சைல்டு பாதிக்கப்பட்டவ சின்ன என்ன வயசுலேருந்தே எங்கள் மாமாலேருந்து நிறைய பேர் செக்ஸுவில் அபியூஸ் பண்ணப்பட்டு ஆண்களை கொள்ளுற சீர்களை ஆரம்பிச்சுருப்பா எந்தெந்த ஆனால் பெண்கள்கிட்ட தப்பாக படுக்கிறானோ அந்த ஆண்களை கொள்ளணும் இதான் நம்ம மீனோட பாலிசி அதுக்காக ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவ கப்பலில் போயிருப்பா அந்த கப்பலில் அந்த நாலு பேர் நம்ம வீடு தப்பாக நடந்துருப்பாங்க அந்த நாலு பேரை நம்ம கொண்டுருப்பா இதுக்கப்புறம் அந்த பள்ளியை தூக்கி ஆரம்பிதாது போடணும்ல அப்போ அவளுக்கு மணி பலியாடு தான் ராடு ஆக்சுவலாக ராடுன்னு அளவும் கிடையாது அவரும் மோசம் பண்ணுவேன் நான் மீன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பால் கொடுக்குறப்ப இவனது வெடிக்கு பார்த்துருப்பான் பட் ஜென்டல் மேன் மாதிரி பிஹேவ் பண்ணுன்னு சொல்லி பார்த்து பார்க்காம இருந்திருப்பேன் இருந்திருப்பான் தென்ன மீன் ரூமுக்கு கூட்டி போய் அவனுக்கு என்ன மாதிரி பண்ணி முடிச்சிருப்பாள் அதுக்கப்புறம் நைட் தனியாக ரூமுக்கு போய் உன் ஒய்ஃபுட்டு பேசியிருந்திருப்பான் அவன் பேசினதை நான் மீன் உட்கிட்டிருந்திருப்பா அப்போயே அவள் புரிஞ்சு போச்சு இவனுக்கு ஆல்ர்டே கல்யாணமாகவே ஒரு குடும்பம் இருக்கு அந்த குடும்ப தேமதி தான் நம்ம கூட ஒன்றா இருக்கேன் இல்லை தெரிஞ்சு போயிருந்துருக்கோம் ஏன்னால் நைட்டு அவன் தூங்குறப்ப அவன் பேக்கில் இவன் விதையெல்லாம் போட்டுருந்துருப்பாள் இது அவன் மாவனிட்டு வந்திருப்பான் தென் அதுப்போன் ஃபோனில் வந்திருக்கும்ல அந்த ஃபோன்லேருந்து இவ்வளோ புதுசாக ஃபோன் வாங்கி கொடுத்துருப்பாள்ல அந்த ரெண்டு ஃபோட்டோக்கு மாற்ற மாதிரி மெசேஜ் பண்ணாமல் டைப் பண்ணியிருப்பா ஸோ போலீஸ் பார்க்குறப்ப அந்த பொண்ணுக்கு இன்னும் சம்மந்தம் இருக்குது இவன் சொல்லி தான் அந்த பொண்ணு நாட்களில் கொண்டு வந்திருக்கா மாதிரி கேஸ் மாறும்ல இனிமேல் எதாவது பர்ஃபெக்டாக பிளான் போட்டுருக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி கடைசியில் போலீஸும் ராடாஸ் பண்ணியிருப்பாங்க அவன் கடைசியாக அங்கேருந்து போகிறப்ப என்கோட்டும் அங்கிருந்திருக்கோம் இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் தப்பு பண்ண ஆண்களை கொள் ரோ நம்ம இதுதான் பாமசாயிங்கிற இந்த படம் தான் இருக்காத சார் கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுங்கன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா என்னோட லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸ் பற்றி தெரிஞ்சிக்க மிஸ்டர் காலேஜ் ஸ்டெக் வச்சுக்கோங்க அடுத்த நாளில் ஒரு ஆசமான மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை கைஸ்